ரெடி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாந்திரீகத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் சிறு சிறு ரோஸ் கலரில் ஒரு பூ இருக்கும். இதில் கடுகு சைஸுக்கு சின்ன சின்ன காய்கள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்தை கட்டி உருகும் தன்மையில் நிற்கக்கூடிய ஒரு மூலிகை. இது சித்தர்கள் பலதாக சொல்லியிருக்காங்க இந்த இடியாச்சின்ற ஒரு மூலிகையை பற்றி. இதை பற்றி தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா காரச்சின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் நிறத்தில் இருக்கும். பூவும் இதில் இருக்கிற பூவும் ரோஸ் நிறத்தில் இருக்கும். இந்த காரச்சி வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்தை முழுமையாக கட்டக்கூடிய தன்மை உடையது. இது வந்து ரசத்தை கட்டி மெட்டலாக்கும் தன்மைக்கும் இதை அழைச்சிட்டு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா பெருக்கள் போல் குறியோடு தான் அடியிலிருந்தே வளரும். இதோடைய மருத்துவ குணங்கள் சித்தர்கள் பல விதமாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாசனங்களுக்காகவே இந்த மூலிகை அதிகமாக சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது அரிதான ஒரு மூலிகையும் கூட. இது மலை பாங்கான இடத்துங்களில் வளரும் தன்மையுடையது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சித்தர்கள் வந்து அன்றைக்கி காவி போகிறதுக்கு இந்த பட்டை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காவி நிறமாகும். அதில் வெள்ளை துணி துவைச்சா காவி வேஸ்ட்டு. இதில் தான் தயாரிச்சாங்க. இதில் மருத்துவ குணங்களும் அதிகம். இது கந்தகத்தையும் கட்டக்கூடிய தன்னுடைய ஒரு மூலிகை தான். ரசத்தையும் கட்டும். இது வந்து நுண